வணக்கம் செய்திச் சுருக்கம் விபத்து ஏற்படுத்தினால் லைசன்ஸ் ரத்து ஹைகோர்ட் யோசனை தாம்பரம் சேலையூர்ல தாறுமாறாக ஓடிய காரு ரெண்டு பைக்குகள் மீது மோதியதுல கணவன் மனைவி மற்றும் இரண்டு கல்லூரி மாணவர்கள் படுகாயமடைஞ்சாங்க காரை ஓட்டி வந்த வரதன் என்ற அம்பத்தி நாலு வயது நபர போலீசார் தேடி வர நிலையில இந்த விவகாரத்தை சென்னை ஹைகோர்ட் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்குது கண்மூடித்தனமா வாகனங்களை ஓட்டுவதால ஏற்படும் உயிர்பலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்போது அஜாக்கிரதையா வண்டி ஓட்டி விபத்து உண்டாக்குறவங்களோட லைசன்ஸை ஏன் ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு வக்கீலை பார்த்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினாரு விபத்தை ஏற்படுத்துவர்களுக்கான சிறை தண்டனைய ரெண்டு ஆண்டிலிருந்து பத்து ஆண்டாக உயர்த்தும் சட்டம் எப்போது அமலுக்கு வரும் அது தொடர்பா எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது பற்றியும் அறிக்கையை தாக்கல் செய்யவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டாரு நல்லது ஜெயக்குமார் அட்வைஸ் திமுக போன்ற எதிர்கட்சிகள் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க திமிங்கலங்கள் போல வாயை பிளந்து கொண்டு நிக்கிறாங்க அதனால ஒற்ற தலைமை பற்றி பேசுவதை விடுத்து தொண்டர்கள் கப்சிப்புன்னு புண்ணு இருக்கணும்னு அமைச்சர் ஜெயக்குமார் அட்வைஸ் சொன்னாரு கட்சியும் ஆட்சியும் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் ஆண்டுகள் வந்து நாம் வந்து ஆட்சியும் கட்சியும் வந்து நிலைக்க விடும் எனவே அதற்கு வந்து ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கிளை கழகத்திலிருந்து தலைமை நிர்வாகி முறை ஒரு கோஆப்ரேஷன் அந்த ஒத்துழைப்பு நல்குபவர் ஒரு உண்மையான அண்ணாதுரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டருடன் கடமையாக இருப்பவர். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க அவசியமில்லை. ராசா தார்ஜே கவுடர்கான அறிகுறிகள் ஏற்கனவே தنبட தொடங்கிவிட்டன ஆட்சி மாற்றம் வரும் என்பது என்னுடைய அனுமானம் நாங்க கலக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் கலைக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்க வந்து விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்துவா சிறுமி கற்பழிப்பு பூசாரிக்கு ஆயுள் காஷ்மீர்ல கத்வா நகரைச் சேர்ந்த எட்டு வயது முஸ்லிம் சிறுமி இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி பத்தாம் தேதி கடத்தப்பட்டா அங்குள்ள கோயில்ல அடைச்சு வச்சு நான்கு நாளா பலர் பலாத்காரம் செஞ்சு கொடூரமா கொன்னாங்க நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த வழக்குல பத்தான்கோட் கோர்ட் தீர்ப்பளிச்சிருக்குது கிராம தலைவனோ கோவில் பூசாரியுமான சாஞ்சிராம் உள்ளிட்ட ஆறு பேர் குற்றவாளிகள்னு நீதிபதி தீர்ப்பளிச்சாரு சாஞ்சிராம் மகன் விஷாலுக்கு எதிரா போதுமான ஆதாரங்கள் இல்லாததால அவன் விடுவிக்கப்பட்டான் கற்பழிப்பு மற்றும் கொலை குற்றங்களுக்காக சாஞ்சிராம் பர்வேஷ்குமார் படை போலீஸ் அதிகாரி தீபக் கஜூரியா ஆகியோருக்கு ஆயுள் சிறை விதிக்கப்பட்டது சாஞ்சிராமிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஆதாரங்களை அழிச்ச குற்றத்துக்காக போலீஸ் அதிகாரிகள் சுரேந்திர வர்மா ஆனந்த் தத்தா திலக்ராஜ் ஆகியோருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது நடிகர் கிரேசி மோகன் காலமானார் நகைச்சுவை நடிகரும் வசனகர்த்தாவுமான கிரேசி மோகன் மாரடைப்பாளர் சென்னையில காலமானாரு அவருக்கு வயது அறுபத்தி ஆறு இவர் இயல்பிலேயே நகைச்சுவையாக பேசக்கூடியவர் அந்த திறமையே அவர நாடகங்கள் மற்றும் சினிமாவில் எழுத வச்சது கே பாலச்சந்தரோட பொய்க்கால் குதிரை படம் மூலம் சினிமாவில் முதன் முதலா வசனகர்த்தாவாக அறிமுகமான கிரேசி பின்னர் கமலோட நட்பு கிடைக்க அவரோட பல படங்களுக்கு வசனங்கள் எழுத ஆரம்பிச்சாரு இந்தியன் படத்துல பார்த்தசாரதி வசூல் ராஜா படத்துல டாக்டர் மார்க்கபந்து கதாபாத்திரமும் ரசிகர்களிடம் தனி வரவேற்பை பெற்றவை இவருடைய மாது பிளஸ் டூ மேரேஜ் மேடின் சலூன் அலாவுதீனும் நூறு வாட்ஸ் பல்பும் சாக்லேட் கிருஷ்ணன் போன்ற நாடகங்கள் பெரிதும் ரசிக்கப்பட்டவை கிரேசியோட இறப்பிற்கு மக்களாலும் நாடக கலைஞர்கள் அரசியல் பலரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க கன்னட நடிகர் காலமானார் கன்னட நடிகரும் எழுத்தாளருமான கிரிஷ் கர்னாட் உடல்நலக் குறைவாள பெங்களூர்ல காலமானாரு அவருக்கு வயது எண்பத்து ஒன்னு இவர் தமிழில் காதலன் ரட்சகன் செல்லமி மற்றும் மின்சார கனவு உள்ளிட்ட திரைப்படங்களை நடித்தவர் கிரிஷ் பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருதுகளை பெற்றுள்ளாரு சிறந்த இயக்கம் திரைக்கதை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட தேசிய விருதையும் வென்றவர் கிரிஷ் கர்நாட் கிரிஷின் மறைவுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் உட்பட பலர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க சர்வதேச போட்டியிலிருந்து யுவராஜ் ஓய்வு கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் கடந்த டூ தௌசண்ட்ல தான் ஒருநாள் போட்டி மூலம் இந்திய அணியில களமிறங்கினாரு அவர் டூ தௌசண்ட் செவன்டீன்ல தனது கடைசி ஒருநாள் போட்டியில விளையாடினாரு டூ தௌசண்ட் லெவன்ல உலகக்கோப்பைக்கு பின்னர் புற்றுநோயால அவதிப்பட்ட யுவராஜ் அதிலிருந்து மீண்டு வந்து சர்வதேச போட்டியில கலக்குனாரு ஐ பி எல் போட்டியிலும் கலந்து கொண்டு ரன்களை குவிச்சாரு யுவராஜ் டூ தௌசண்ட் செவன்ல டி டுவெண்டி உலகக்கோப்பையின் போது இவர் ஒரே ஓவர்ல ஆறு சிக்ஸர்களை அடிச்சு வரலாற்றுல இடம் பிடிச்சாரு இந்திய அணிக்காக பத்தொன்பது ஆண்டுகளா நானூறு சர்வதேச போட்டிகளை விளையாடிய யுவராஜ் சர்வதேச போட்டியிலிருந்து விலக போவதா அறிவிச்சிருக்கிறாரு இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க